எங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தலைமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதல் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது இருந்த ஆழ்ந்த நம்பிக்கை தொழுநோயாளருக்கு முழு சுகத்தை கொடுத்தது. ஒரு முறை தொழுநோய் வந்துவிட்டால் அத்துடன் அவரை யாராலும் குணப்படுத்த முடியாது. அதுவே அவரது வாழ்விலே கடைசி நாட்களை எண்ண வேண்டியதுதான் என்பது யூதர்களுடைய எண்ணமாக இருந்தது. அதற்கும் மேலாக தொழுநோய் என்பது இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் தண்டனை, ஒரு சாபம். இது நீங்க வேண்டுமென்றால் அது இறைவனால் மட்டுமே நீக்க முடியும் என்றும் அவர்கள் நினைத்தார். இத்தகைய ஒரு சூழ்நிலையிலேதான் இந்த தொழுநோயாளர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வந்து அவரிடம் நோயை நீக்க உதவி கேட்பதை நாம் பார்க்கிறோம். தொழுநோயை நீக்குவது என்பது இறந்த ஒருவரை உயிர் கொடுத்து எழுப்புவது போன்ற செயலாகும். எனவே இறந்த ஒருவருக்கு உயிர் கொடுக்க மனிதர்களால் முடியாது, இறைவனால் மட்டுமே முடியும். எனவேதான் தொழுநோய் நீங்க வேண்டுமென்றால் இறைவன் ஒருவர் மட்டுமே இந்த தொழுநோயிலிருந்து சுகம் தர முடியும் என்று அனைவரும் நம்பினார்கள். இந்த தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து அவரிடம் சுகம் கேட்பது என்பது அவரை இறைவன் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற உண்மையை நாம் ஆழ்ந்து நோக்க வேண்டும். பலர் இயேசுவை பலவாறு பார்த்தார்கள். அவரை ஒரு வல்ல செயல்கள் செய்கின்றவராக, ஒரு மந்திரவாதியாக, ஒரு இறைவாக்கினராக, இறைவனின் ஆற்றல் நிறைந்தவராக பார்த்தார்களே தவிர வெகு சிலர் மட்டுமே இயேசுவை இறைவனாக கண்டு கொண்டார்கள். இந்த தொழுநோயாளர் இயேசுவை இறைவன் என்று நம்பி அவரிடம் வந்து தமது நோயை நீங்குமாறு நம்பிக்கையோடு அவர் வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவன் மீது இருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் கேட்கின்ற அனைத்தையும் இறைவன் பன்மடங்காக நமக்கு கொடுக்கிறார். இறைவனுடைய ஒவ்வொரு வல்ல செயல்களிலும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற நலன்களை மட்டுமே பாராமல் அதற்கு பின்னால் இருக்கின்ற இறைவனுடைய ஆற்றலையும் இறை பிரசன்னத்தையும் உணர்வதுமே நமது ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சியாகும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறை நம்பிக்கையிலே வளரும் வரத்தை கேட்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென்.